ஸ்ரீமான் வெங்கடநாதாரிய கவிதார்க்கிகேசரி வேதாந்தாச்சாரியவர்யோ மே சந்நிதத்தாம் சதாஹுதி யஸ்ய வாக்ப்ரத்தி பர்யந்தா யதிராஜ சரஸ்வதி தஸ்மை வேதாந்த குரவே பூயோ பூயோ நமோ நமஃ. விசுத்த விஜ்ஞான கனஸ்வரூபம் விஜ்ஞான விஸ்ராணன பத்த தீட்சம் தயாநிதிம் தேஹபிருதாம் சரண்யம் தேவம் ஹயக்ரீவமஹம் ப்ரபத்யே. மாதா தேவி த்வமதி பகவான் வாசுதேவஸ் பிதாமே ஜாதஸ்ஸோஹம் ஜனனீ வயோ ஏகலக்ஷ்யம் தயாயாஹ தத்தோ யுஷ்மத் பரிஜனதயா தேசிகைரப்யதஸ்த்வம் சிந்தே பூயஹ ப்ரியமிதி கில ஸ்மர வக்த்ரா விபாசி. அற்புதமான சன்னிவேசம் இப்பொழுது நாம் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். ராமர் சீதா பிராட்டியினுடைய நிலையை பற்றி இப்படிலாம் இருப்பா இப்படிலாம் இருப்பான்னு சொல்லி ஹம்சத்துக்கு சொல்லின்றிருக்கேன். இதெல்லாம் நாம் முதல் 23 ஸ்லோகங்கள்ல இருக்கக்கூடிய வேதாந்தார்த்தங்களை பத்தி இடையில பார்த்தோம். மறுபடியும் அந்த காவியத்தினுடைய நீரோட்டத்திலேயே நாம்களும் போவோம். காவியத்துல வரச்சே ஒரு அற்புதமான ரசம். இந்த இடத்துல சோக ரசம் தான் சொல்லணும், தீன ரசம் தான் சொல்லி சொல்லணும். இப்படிலாம் சீதா பிராட்டி இருப்பா இருப்பான்னு சொல்றதெல்லாம் அம்சம் கேட்டுட்டே இருக்கு. ராமர் சொல்லச்செல்லாம் அம்சத்துக்கு அழுக வருதான். சீதையை நினைச்சே அழறதா இல்ல ராமரை நினைச்சுட்டு அழறதா அப்படின்னா, ராமர் சீதையின் இடத்துல வச்சிருக்கிற ஒரு பிரீத்தியை நினைச்சு இப்படிலாம் ராமர் அழறேன, இப்படிலாம் ராமர் சீதையை நினைச்சிருக்கிறேன்னு சொல்லி அந்த ஹம்சத்துக்கே ராமனிடத்துல ஒரு கருணை வரதான். ஐயோ இப்படியா இப்படியா அப்படின்னு சொல்லி அதுதான் இப்ப பார்க்க போறோம். திருஷ்டாஹ தஸ்யா ஸ்வமபி கருணாம் தாதிருஷீம் தாஹம் அவஸ்தாம் சக்ஷ்யந்தஸ்வயமுபநதம் சோகவேகம் நசோடும் க்ரவ்யாதானாம் தசவதனவதி க்வாபி ஜாஹதாஹவ ஜாதா நாலம்பந்தே கதமிவ தயாம் நிர்மலத்வோபபன்னாஹ. சீதா பிராட்டியை பத்தி சொல்லச்சே 23வது ஸ்லோகத்துல சொல்ற, சூன்யாஹ திருஷ்டிஹ ஸ்வசிதமதிகம் மீலிதம் வக்த்ர பத்மம் தாராஹகாரம் நயன சலிலம் ஸ்வானுபந்தோ விலாபஹ யுத்தம் தைன்யம் கிமபி விதினா துர்நிவஹரேண நீதா சாமேஹ சீதா தனுதர தனு தப்யதே நோனமந்தஹ. சூன்யாஹ திருஷ்டிஹ, அவ பார்க்கல, பார்வையில ஒண்ணுமே இல்லை, சூன்யமா இருந்துருக்குதான் பார்வை. என்ன நடக்கிறதுன்னு தெரியும், ஏதோ பார்த்துட்டு இருக்க, எண்ணம் ஒரு இடத்துல இருந்துட்டு இருக்கு, பார்வை ஒரு இடத்துல இருந்துட்டு இருக்கு. நைஷா பிஸ்வதி ராட்சசியாக, சீதா பிராட்டி அங்க பக்கத்துல இருக்கிற ராட்சசிகள் எல்லாம் பார்க்கலையா? நேமே பலவித்ரமான்னு இங்க இருக்கக்கூடிய பழங்கள், அசோகவனம்ன்றது ரொம்ப அற்புதமான ஒரு சோலை இது. அப்படியே பழங்களும் புஷ்பங்களும் அப்படியே பழுத்து காய்ச்சி தொங்கிறது, அது எதையும் பார்க்கலாம். ஏகஸ்த ஹிருதயா நூனம் ராமமேவான் பசியதி, அவ மனசுல இருக்கிறது மொத்தமே ராமன் ஒருத்தர் தான்.
அப்ப அந்த ராமனையே தான் பார்த்துட்டு இருந்துருக்கான் வால்மீகனுடைய வார்த்தை. வால்மீகனுடைய வார்த்தைகள்லாம் எந்த வியாக்கியானமும் தேவையே இல்லை. அப்படியே ஒரு கொஞ்சம் போறோம் சம்ஸ்கிருதம் தெரிஞ்சா போறோம், அது விசேஷமான அர்த்தம் சொல்லணும்ன்றதுக்கு வேணா வியாக்கியானம் பார்க்கணுமே தவிர, அந்த சரள சம்ஸ்கிருதத்துல கொஞ்சம் தெரிஞ்சிருந்தாலே போறோம், தானா புரிஞ்சு போயிடும். அப்படி இருந்துருக்கிறவள் சீதா பிராட்டி அங்க பக்கத்துல இருக்கிறது எதையும் பார்க்கல. ராமமேவான பசியத்தின்னு ராமனையே பார்த்துட்டு இருக்கான்னு சொன்ன சூன்யா திருஷ்டிகின்னு சொன்னதுல என்ன தப்பு இருந்துருக்கு? இதுதான் பெருமாள் கம்சத்தினிடத்துல சொல்லி சொல்ற. கம்சம் ராமனை பார்க்கறது, ராமனிடத்துல மாத்திரம் வேற எதனா திருஷ்டி இருந்துருக்கேன்னா? இந்த ஹம்சத்தை பார்க்கச்செல்லாம் சீதையினுடைய ஞாபகம் தான், சீதை சீதை சீதைன்றது தான் அவருக்கு அவர் எண்ணத்துல இருக்கிறது மொத்தமே தவிர, தன்னை பார்த்து எதனா ராமர் விஷயம் சொல்ற மாதிரி தோன்றதுன்னா ஒண்ணுமே தோணல. சூன்யா திருஷ்டிகின்னு சொல்லி சொன்னார். சசிதம் அதிகம் மேலிதம் வக்ர பத்மம், இதுதான் சீதா பிராட்டியினுடைய நிலை. நீ போய் பார்க்கச்சு, அவ பெருமூச்சு விட்டுட்டு இருக்க போற, கண்ணிலிருந்து தாரதாரையா ஜலம் சுட்டின்றே இருக்க போறது. தாராகாரம் நயன சலிலம் அனுபந்தோ விலாபகா அப்படின்னு சொல்லி சொல்லச்சு, அவ வாய் விட்டு அழுதுன்னு இருக்க போறா. சில சமயம் வாய் விட்டு அழுதுட்டு போனா சில சமயத்துல நம்மளுடைய பாரம் குறைஞ்சு போயிடும்னு சில பேர் சொல்லுவா. அதெல்லாம் தவிர்க்க முடியாத விஷயத்துல வர செய்வனா அது பாரம் குறையறதா இருக்கலாம். ஆனா தாழ முடியாத ஒரு துக்கத்துல வரச்சே வாயை விட்டு அழுதுறதுனால ஒன்னும் பெருசா வந்துடாது. அந்த சீதா பிராட்டியினுடைய நிலை எப்படிதான் இருக்கு அப்படின்னா, ஐயோ இதுக்காக ராமர் என்ன கல்யாணம் பண்ணிண்டே, இந்த ராவணன் வீட்டுல போய் இந்த ராட்சசிகள் நடுவுல இப்படி என்ன மிரட்டிண்டும் உருட்டிண்டும் இருந்துட்டு இருக்கான இந்த சன்னிவேசத்துல, இதுக்கா தசரத சக்கரவர்த்தியினுடைய மாட்டு பொண்ணா நான் பிறந்திருக்கேன், இதுக்கா ஜனகராஜனுடைய குமாரத்தையா நான் பிறந்தேன்னு, இப்படி ஒரு தௌர்பாகியம் என்ன தவிர வேற யாருக்கும் வராது இல்லையா? இந்த நிலையில நான் இருக்கிறத பார்த்தாக்கா ராமர் மனசு எப்படி வேதனைப்படும்? எங்க மாமியார் கௌசல்யா என்ன சொல்லி அனுப்பிச்சா காட்டுக்கு, அவ அனுப்பிச்சு அவ சொன்னதெல்லாம் பார்த்திருந்தாக்க, நீ காட்டுக்கு போனியானா கூட உனக்கு பத்தி தான் எல்லாம், பத்தி சிசுரூஷன்றதுதான் பிரதானம், எனக்கு என் பையன் உபதேசம் பண்ற மாதிரி உனக்கு நான் உபதேசம் பண்றேன், எனக்கு இந்த பர்த்தா வேண்டாம், கை கை வரனுக்கு கை கைக்கு வரன் கொடுத்துட்டேன்னு சொல்லிட்டு உன்னை காட்டுக்கு போ சொல்லி சொல்றானே, என் பையனோட நான் வந்துக்கிறேன், இத்தனை மகிழ்ச்சிகள்ல யாரெல்லாம் ஒத்தி அவளை பார்த்துக்கிட்டோம், நான் வந்துடுறேன் பையனோட வந்துடுறேன்னு நான் சொல்லி சொன்னேன், அப்ப பையன் எனக்கு உபதேசம் பண்றான், அம்மா எத்தனை பேர் பார்த்துருந்தாலும் நீ பார்த்துட்ட மாதிரி ஆகுமா அப்பாவை, அதுக்காக நீ இருக்க வேணாமா அம்மா, அப்பா மனசுக்கு கேதம் வந்துட்டுன்றது நல்லா தெரியுறது, இனிமே கை கை பவனத்துக்கு அப்பா போக போறதில்ல, அப்பா வேற எங்கேயும் போக போறதில்ல, ஒன்னுண்டுதான் வரப்போறேன், அப்படி இருக்கச்ச நீ பார்த்து நானும் ஒண்ணு போவோம், மூஞ்சில முழிக்க மாட்டான் போறேன்னு சொல்லி போன அவஜம் பண்ணாக்க அது தர்மமாமா என்று ராமர் கௌசல்யக்கு தெரிவிக்கிற, அதையே அப்படியே திருப்பி போடுற. காட்டுக்கு போறான்னு நினைச்சுக்காத, காட்டுல இருந்தாலும் பர்த்தா பர்த்தா தான், அந்த பர்த்தாக்கு பிரீத்தி பாத்திரமா நீ இருக்கணும், இதுதான் நான் ஆசைப்படுறேன், ஆகையில தான் உன்னை போயிட்டு வான்னு சொல்றேன்னு எல்லாம் சொல்லி சொல்ற. அந்த கௌசல்ய மனசு எப்படி வேதனைப்படும்? நான் இப்படி போய் ராட்சசனுடைய வீட்டுல 10 மாசமா உட்காந்துருக்கேன்னு சொன்னாக்க அவளுக்கு எப்படி வேதனைப்படும்னு இதெல்லாம் பாக்குறது. இதெல்லாம் தான் சீதா பிராட்டி நினைச்சு பார்த்துட்டு வாயை திறந்து அழுற அழுக. சீதா பிராட்டி இப்படி எல்லாம் அழுக இப்படி எல்லாம் வேதனைப்படுவான்னு சொல்லி ராமர் சொல்லச்சேயே ராமர் கண்ணுல ஜலம் வரும்.
சூன்யா திருஷ்டிகி, அவ கண்ணுல வேற ஒண்ணுமே இருக்காது, நீ பார்த்தியானா இப்படி இருப்பா அவ்வோ. தாராகாரம் நயன சலிலம் அனுபந்தோ விலாபா, இப்படி எல்லாம் என் சீதை இருப்பா அப்படின்னு சொல்றாங்க. அந்த ராமர் சொல்லச்சேயே கண்ணுல ஜலம் வருதான், அவரால் மேல சொல்ல முடியலையா, நான் தழு தழுக்கிறதா. இது எல்லாத்தையும் ஹம்சம் பார்த்துட்டே இருக்க, பார்த்துட்டே இருக்கிறதுனால ஹம்சத்துக்கு புரிஞ்சிடுச்சு, ராமருக்கே இவ்வளவு கஷ்டம் இருக்கச்சே, சீதா பிராட்டி எவ்வளவு கஷ்டத்தோட இருந்துருப்பா என்பதுதான் சொல்லி சொல்ற. சூன்யா திருஷ்டிஹி சசிதம் அதிகம் மீளிதம் வக்ர பத்மம் தாராகாரம் நயனதலிலம் அனுபந்தோ விலோப விலாபான்னு, இது இது மொத்தம் ராமர் விஷயத்துல பாக்குறா ஹம்சம் நேர பாக்குறது. இப்ப சீத விஷயத்துல பார்க்க போறது, அதுதான் இது ரெண்டுத்துக்கும் வித்தியாசம். ஏற்கனவே ராமருடைய எண்ணம் மொத்தம் சீதா பிராட்டியின் இடத்துலயே இருந்துருக்கிறதுனால இதுதான் சொல்லி சொல்லியிருக்க. அப்ப பெருமாள் சொல்ற, நாம் வர்ணிக்கச்சேயே சீதை இப்படி இருப்பான்னு நினைக்கச்சேயே, பெருமாள் நினைக்கிறது உன் கண்ணுல இவ்வளவு சோகம் தெரியறது, உன் கண்ணுல தைரியம் தெரியறது, இப்படி இல்லாம சீதை இருப்பா, அந்த சன்னிவேசத்துலயா நாம போறோம், நாம ஒரு ஆதரவா ஒரு வார்த்தை சொல்ல போறோம் அப்படின்ற ஒரு எண்ணெல்லாம் உன் கண்ணுல தெரியறது, அதை நானும் புரிஞ்சுக்கிறேன்னு பெருமாள் சொல்ற மாதிரி. அப்போ ஹம்சத்துக்கும் புரியறது, ராமர் எப்படி எல்லாம் சீதா பிராட்டியின் இடத்துல பிரீத்தி வச்சிருக்கேன் அப்படின்னு. அப்போ ஒரு விஷயம் ராமர் சொல்ற, நீ நேரம் போய் சீதா பிராட்டிய பார்த்துட்டேனாக்க உன்னால துக்கத்தை அடக்கவே முடியாது. சீதா பிராட்டிக்கா இப்படிப்பட்ட ஒரு நிலை அப்படின்னு சொல்லிட்டு அந்த துக்கத்தை அடக்கவே முடியாது. ஒரு சன்னிவேசம் பார்க்கணும் ராமாயணத்துல, ராமர் வனவாசத்துக்கு போறேன், நீ சாயங்காலம் அஸ்தமிச்சு போயிட்டு ஒரு ராத்திரி மந்தாகினியினுடைய இந்த கரையில தங்க வேண்டி போயிட்டு, அப்போ குகப்பெருமான் வர, அவர் வந்து தன்னுடைய மந்திரத்துக்கு வந்து ஒருவேளை ஆசுவாசப்படுத்திட்டு அப்புறம் நாளைக்கு கர்த்தால போகலாம் அப்படின்னு சொல்லி சொல்ற, இல்ல நான் பிரதிஜை பண்ணிருக்கேன் நான் இனிமே நகரத்துள்ள நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ராத்திரி படுத்துக்கணும், ஒரு பொங்க மரம், அந்த மரத்தின் கீழே படுத்துக்க போற சீதா பிராட்டியும் ராமருமா. லக்ஷ்மணனை கூட்டு ராத்திரி இங்க படுத்துக்கிறதுக்கு உச்சிதமான வியவஸ்தையை பண்ணுன்னு ராமர் சொல்ற, இங்க இருக்கிற இலையெல்லாம் பரப்பிட்டு இதுதான் படுக்க நீங்க படுத்துக்கோங்க அப்படின்னு சொல்ற. லக்ஷ்மணனும் அங்க மந்தாகினில இருந்து ஜலத்தை கொண்டு வந்து தீர்த்தத்தை கொண்டு வந்து ராமருடைய திருவடிக்கு அந்த திருவடிய அலம்பி விட்டுட்டு அத தன்னுடைய துணியால தொடச்சு விடுறாராம். ராத்திரி படுத்துக்கிச்சே கால் அலம்பின்ற போன ஈரக்காலோட படுத்துக்கூடாது, தொடச்சுட்டு படுத்துக்கணும், சாப்பிடச்சே ஈரக்காலோட உட்காந்து சாப்பிடணும்னு தர்மசாஸ்திரத்துல சொல்லிருக்கு. ஆகையால அந்த சாஸ்திர பிரகாரம் அந்த காரியத்தை அவர் பண்ற, அந்த தொடச்சி உடச்சையே அவருக்கு ஒரு கண்ணில் ஜலம் வருது. சீதா பிராட்டியும் ராமரும் இங்க படுத்துட்டு இருக்கா, லக்ஷ்மணர் சுத்தி சுத்தி வந்துட்டு இருக்கு, குகப்பெருமானும் சுத்தி சுத்தி வந்துட்டு இருக்கு. குகன் என்னத்துக்கு சுத்துற, லக்ஷ்மணனை பார்த்து கேக்குறேன், நீயும் தான ராஜகுமாரன், நீ என்ன அனண்ட ஒரு பக்கம் போய் படுத்துக்கோய, நீ என்னத்துக்கு சுத்தி சுத்தி வந்துட்டு இருக்க, எனக்கு பொறுத்த வரைக்கும் இந்த இடத்துல எந்த பிராணி எப்ப வரும், எந்த சப்தம் கேட்டாக்க துஷ்ட ஜந்து வருமா அப்படின்ற எல்லா சமாச்சாரமும் எனக்கு நல்லா அத்துப்படி, ஆகையால என்ன மீறி இவா ரெண்டு பேருக்கும் எந்த ஆபத்தும் வராது,
நான் பாத்துக்கிறேன், நீ போய் படுத்துக்கோன்னு லக்ஷ்மணர் சொல்லுவ. அப்ப லக்ஷ்மணர் ஒரு வார்த்தை சொல்லி சொல்லு, பீதா பிராட்டி தரையில படுத்துன்னு இருக்கச்சே எனக்கு தூக்கம் வரும் நீ நினைக்கிறா என்று கேட்க. அதுதான் அங்க விசேஷம். ராமன் தரையில படுத்துட்டு இருக்கச்சேன்னு சொல்லல. என்ன ஏற்கனவே விஸ்வாமித்திரர் ஆயிடுச்சும் போயிருக்கேர், விஸ்வாமித்திரோட போச்சே மொத்தையா போட்டு வைக்கிறேன் அங்கங்க, அவர் எங்கெங்க எந்த ஆசனத்துல எப்படி படுத்துக்கிறோமோ அப்படிதான் அவர் போற இடத்துல அப்படியே போயிட்டு இருந்திருக்காரு. எத்தனையோ நாள் இருந்தாச்சு, காட்டுல இருந்து போயாச்சு, அவருக்கு தெரியும். இது ஒன்றும் புதுசு இல்லை. ஜனக மகாராஜாவுனுடைய ஒரே குமாரத்தி, செல்ல குமாரத்தி, தசரத சக்கரவர்த்தியினுடைய மாட்டு பண்ணு தரையில படுத்துட்டு தூங்குறா படுத்துக்கிறா அப்படின்னு சொன்னாக்கா, இத பார்த்து இதற்கு பார்த்துட்டு இருக்கவன் யாருக்குதான் தூக்கம் வரும்? இந்த சந்தர்ப்பத்துல எனக்கு போய் தூக்கம் வரும்னு நீ நினைக்கிறியா அப்படின்னு லக்ஷ்மணர் கேட்கிறேன். அதுதான் இந்த சுவாரஸ்யம். அதே சன்னிவேசம் தான் இந்த இடத்துல. சீதா பிராட்டி இப்படி எல்லாம் இருந்துருப்பா, சூன்யா திருஷ்டிகின்னு சொல்லி அவள் இருந்துருப்பான்னு எல்லாம் சொல்றதே, சசிதம் அதிகம் மீலித்தம் வக்ர பத்மம் தாராகாரம் நயனசலிலம் சாலுபந்தோ விலாபகான்னு எல்லாம் ராமர் சொல்லச்சேயே, இத கேட்கச்சேயே கம்சத்துக்கு ஒரு தயவண்டு, ஐயோ இப்படியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கச்சேயே ஒரு அழுகவன், மனசு கஷ்டமா இருக்கு. அந்த ராமர் சொல்ற விதத்தையும் பார்த்த உடனே ராமர் விஷயத்திலையும் ஒரு கட்டம். அந்த அதனுடைய முகத்தை பார்க்கிறேன், ஹம்சத்தினுடைய முகத்தை பார்க்கிறேன். ராமர், உனக்கு எப்படி இருக்கும்னு தெரியுமா, நீ போய் பார்த்தையானாக்கா அப்படின்னு. நீ எல்லாம் உயர்ந்த வம்சத்துல பிறந்தவ, ஆகையால உன்னால அந்த சீதா பிராட்டிய பார்த்த உடனே உன்னால கண்ணீரை அடக்கவே முடியாது, நீயே வேதனை பண்ண போற அப்படின்னு இந்த ஸ்லோகம் மூலமாக சொல்லி சொல்றார். இமாம் அசித கேசாம் தாம் சதபத்ர நிபேட்சணாம் சுகாத்ருஹாம் துக்கிதாம் திருஷ்டா மமாபி வியதிதம் மனஹா. அனுமாருடைய வார்த்தை, ஒன்ன மாதிரிதான் தூது போனார் அனுமார். அனுமார் போயிட்டு வந்து சொன்ன வார்த்தை இந்த வார்த்தை, இது அதே வார்த்தை தான் நீயும் சொல்ல போறேன்னு ராமருடைய திருவுள்ளம். இமாம் அசித கேசாம் தாம் சதபத்ர நிபேட்சணாம் சுகாருஹாம் துக்கிதாம் திருஷ்டா மமாபி வியதிதம் மனஹாம் சுகாருஹாம் துக்கிதாம் திருஷ்டா. சுகமாக அனுபவிப்பதற்காகவே ஏற்பட்டவளான சீதா பிராட்டி, சுகத்தை அனுபவிப்பதற்காகவே ஏற்பட்டவளான சீதா பிராட்டி இப்படி கஷ்டப்படுறத பார்த்து எனக்கு துக்கம் வரப்போகுது. இப்ப ஒரு கேள்வி கேட்கலாம், 13 வருஷமா ராமரோட காட்டுல தானே இருந்துட்டு இருக்கா, அப்ப என்ன சுகமா அனுபவிக்கிறா? அங்கேயும் எத்தனையோ கஷ்டத்தெல்லாம் அனுபவிச்சுன்னு தானே வந்திருக்கா. அந்த மாதிரி ராவணனுடைய அந்த புறத்திலேயோ இல்ல அசோகவனத்திலேயோ அங்கேயும் தான் கஷ்டப்பட்டு இருக்கட்டும், இது என்ன புதுசான்னு அவளுக்குன்னு ஒரு கேள்வி. இதுக்கு சமாதானம் என்ன அப்படின்னா, இது சீதா பிராட்டியே சொல்லிட்டா, எஸ் துவயா சஹச ஸ்வர்கா, ராமனை பார்த்து சொல்லி சொல்ற வார்த்தை, உன்னோட கூட நான் இருந்தேன்னாக்க அது காடு இல்ல நாடு இல்ல, ரெண்டு பேரும் ஒன்னா இருக்கிறது தான், அதுதான் சொர்க்கமே தவிர நீ இல்லாமல் நான் இருக்கிறதுன்றது நிறையா என்று சொல்ற, அதுதான் நரக்கம் அப்படின்னார். அப்ப இந்த 13 வருஷமா ராமனோட தான் இருந்திருக்க, அப்ப ராமனோட இருந்ததுனால எப்பவுமே சீதா பிராட்டி திருப்பி ஜனக மகாராஜாவாத்துக்கு பிறந்தாத்துக்கு எல்லாம் போன மாதிரியே தெரியல, அந்த மாதிரி எந்த ஒரு சன்னிவேசமும் ராமாயணத்துல தெரியல. அப்போ ராமரோடையே இருந்துட்டு இருக்கான்னு சொல்லி சொன்னாக்க, அப்ப அவர் சொர்க்கானுபவம் தான் அவளுக்கு ஏற்பட்டிருக்கே தவிர எப்பவுமே ஒரு துக்கானுபவமே ஏற்படல. அந்த துக்கம்ன்றது சுகமோ துக்கமோ, துக்கம்ன்றது மனசுல வர்றதுதானே தவிர உலகத்தாருடைய கண்ணோட்டத்துல இருக்கக்கூடிய சுகமோ துக்கமோ இல்லை. அந்த காலத்துலாம்
வாய்க்கும் கைக்கும் எட்டாத நாள்ல அப்படி ஒரு சம்பாத்தியமா இருந்துட்டு இருக்கிற ஒரு சன்னிவேசத்துல கூட எல்லாரும் நிம்மதியா சாப்பிட்டு அந்தந்த வேலைக்கு சாப்பிட்டு கிடைக்கிறத சாப்பிட்டுட்டு நிம்மதியா தூங்கிருந்தா இன்னைக்கு நிரவதிகமா நமக்கு கிடைச்சா கூட ராத்திரி தூக்கம் இல்லாத நாம அவசப்படுறோம். இப்ப இது சுகம், எது சுகம், அது சுகமா இது சுகமா, இதுதான் பார்க்கணும். இப்ப இந்த சீதா பிராட்டிய பார்த்த உடனே சுக சுகார்களாக இருந்திருக்கிற அதுக்காகவே ஏற்பட்டவளான சீதா பிராட்டி இப்படி ராட்சசிகள் நடுவுல ஒரு ஓனாய் நடுவுல பெண்மான் மாறி இருந்துட்டு அவஸ்தப்படுறத பார்த்த உடனே ஹனுமார் சொல்றேன், அதுதான் அந்த இடத்துல சுவாரஸ்யமான விஷயம். சுபார்காம் துக்கிதான் திருஷ்டா மமாபி வியதிதம் மனம், என்னுடைய மனசும் கூட ரொம்ப ரொம்ப தளர்ந்து போயிட்டு சோகிச்சது, ரொம்ப கஷ்டத்தை அடைஞ்சதுன்னு சொல்லி சொல்ற. மமாபின்னு ஒரு வார்த்தை சொல்லி சொல்ற, என்னத்துக்காக மமாபின்னு சொல்லி அதுல பல அர்த்தங்கள் அந்த மமாபின்னு ஒரு வார்த்தையில இருந்துட்டு இருக்கு. ராமர் கஷ்டப்படுறாருனாக்கா ராமருடைய மனைவியா போயிட்டா ஆகையால அவர் கஷ்டப்படுறதுலாம் அர்த்தம் இருந்துருக்கு. லக்ஷ்மணருக்கோ கஷ்டம் வந்ததுன்னாக்கா ஐயோ சீதா பிராட்டி படுற கஷ்டத்தை நினைச்சிருந்து லக்ஷ்மணர் கஷ்டப்படுறாருனாக்கா சமயன் கஷ்டப்படுறாருன்றதுக்கோசரம் தான் கஷ்டப்படுறதா ஆகலாம். ஜனக மகாராஜாக்கும் கஷ்டமா இருக்கும், தசரத சக்கரவர்த்திக்கோ கௌசல்யாக்கோ அவளுக்கெல்லாம் கஷ்டமா இருக்கும்னாக்கா அவ பொண்ணு மாட்டு பொண்ணுன்ற முறையில ஒரு அனுபந்தத்தினால நம்ம பசங்களுக்கு எதனா ஒரு கஷ்டம் வந்ததுன்னா நம்மளால தாங்கிக்க முடியாதுன்றது இருந்துட்டு இருக்கோம். நான் ஒரு குரங்கு, நான் ஒரு நியூட்ரலானவன், எனக்கு யார் பட்சமும் பட்சபாத்தம் இல்லாத இருந்துட்டு இருக்கிறவன். நானு குரங்குக்கு குரங்கா இருக்கவன் நானு, எனக்கு ஒன்றும் அவ்வளவுலாம் இந்த பாசம்லாம் ஒன்றும் பெருசா தெரியாது, அதை காண்பிக்கிறதுக்கெல்லாம் எனக்கு ஒன்றும் தெரியாது. இன்னும் கேட்டால் நான் பிரம்மச்சாரி, நான் பிரம்மச்சாரியா இருக்கிறதுனால எனக்கு மனைவியை பத்தியோ பசங்களை பத்தியோ அவள்கிட்ட எப்படி அன்பை நாம் வெளிப்படுத்துறது, நம்மளுடைய பிரியத்தை எப்படி வெளிப்படுத்துறது, பசங்க நம்மளிடத்துல எப்படி பிரியத்தை காண்பிக்க போறது அப்படின்றதெல்லாம் எதுவுமே எனக்கு தெரியாது. அப்படி ஒண்ணுமே தெரியாத இருந்துட்டு இருக்கிற எனக்கே கூட அந்த சீதையை பார்த்த உடனே ஒரே துக்கம் வருது, அழுக வந்தது. அதுதான் மமாபி வியசித்தம் மனஹான்னு அனுமார் சொன்ன அதே சன்னிவேசம்தான் உனக்கு ஏற்பட போறதுன்னு இப்ப ராமர் சொல்லி சொல்ற. திருஷ்டா தஸ்யா ஸ்வமபி கருணாம் தாதிருஷீஹிம் தாம் அவஸ்தாம் ஸ்வமபி நீயோ அப்படின்னு அங்க மமாபின்னு ஹனுமார் சொல்றேன், இங்க துவமபின்னு நீயும் சொல்ற, நீயும்னு ஹம்சத்தை பார்த்தே சொல்லு சொல்ற. ஆனா ஹனுமார் மாதிரி இல்லை, ஹம்சத்துக்கு இது ஆண் ஹம்சமா இருந்தாலும் ஹம்சத்துக்கு ஒரு பேடை இருந்துட்டு இருக்கு, பெண் ஹம்சம் ஒண்ணு உண்டு. ஆரம்பத்திலேயே சொல்லி சொன்ன, எனக்காக ஒரு தியாகம் பண்ணக்கூடாதா, ஒரு கொஞ்ச காலம் ஒரு பெண் ஹம்சத்துக்கு தான் பெண் இருக்க சீதா பிராட்டிக்கு படுற கஷ்டத்துக்கு அவளுக்கு எனக்காக நீ தூது போனியானாக்க உன்னுடைய மனைவியே உன்னுடைய பேடையே நீ போறத நீ தூது போறத பிரசம்ச பண்ணுவா, உன்னுடைய பிரிவை தாங்கிப்பா என்றெல்லாம் ஆரம்பத்துல பெருமாள் சொல்லி சொன்னார். கம்சத்தை தூது போறதுக்காக இப்படி ஒரு நல்ல காரியத்தை ஒரு பெண்ணுக்கு வர பெண் படுற கஷ்டத்தை பெண்ணாலதான் உணர முடியுமே தவிர ஆண்களால உணர முடியாது. அதுதான் சில பேர் சொல்லுவா, மாமனார் மாமியார் இருக்கிற ஆத்துல வரைச்சே பொண்ணு மாமியார் இருக்கிற ஆத்துல கொடுக்கணும் அப்படின்னு சொல்லுவா. ஏன் மாமியார் இருக்கிற ஆத்துல கொடுக்கணும்னாக்க பெண் படுற கஷ்டம் இருந்துட்டு இருக்க, அதாவது தன்னுடைய பொண்ணுக்கு மாட்டு பொண்ணுக்கு ஏதான சிரமம் வந்ததுன்னாக்க பையனாலேயோ இல்ல தன்னுடைய கணவராலேயோ மாட்டு பொண்ணுக்கு சிரமம் வந்ததுன்னா அந்த சிரமத்தை புரிஞ்சுக்கிற நிலை பெண்களுக்கு தான் அதிகம். ஆகையால அவதான் நன்னா பார்த்துப்பான்னு சொல்லி சொல்ற.
ஆனா ஜனங்கள் விபரீதமா சொல்றது மாமியார் கொடுமை பண்ணுவான்னு சொல்லி சொல்லிட்டு இருக்குது, அப்படி கிடையாது. இதுதான் சத்தியமான ஒரு விஷயம். அங்கேயும் திருப்பாவு பாசனத்துல வரச்சே யசோத பிராட்டிய எழுப்புற, யசோத பிராட்டியை எழுப்புறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, நாங்க இத்தனை திருவாயிறுபாடியில் இருக்கிற 5 லட்சம் பெண்களும் கண்ணனுடைய பிரிவாற்றம் அமையினால என்ன கஷ்டப்படுறோன்றது பெண்ணா இருக்கிற உனக்குதான் தெரியும். ஆகையால நீ முன்ன எழுந்து உன் பையனை எழுப்ப கூடாதான்னு ஆண்டாள் கேட்கிறார். அந்த மாதிரி அந்த ஹம்சத்தனுடைய பேடையும் பெண்ணாக போட்டி முடியினால சீதா பிராட்டிக்கு ஒரு கட்டத்துல இருக்கிற சீதா பிராட்டிக்கு ஒரு க்ஷேம சமாச்சாரத்தை, ஒரு ஆஸ்வாசப்படுத்துற சமாச்சாரத்தை தன்னுடைய கணவனாக இருந்திருக்கிற ஹம்சம் போய் சொல்றதுன்னாக்க அதை ரொம்ப கொண்டாடுவாளே தவிர, நீ என்னை விட்டு போயிடுறிய ஒரு மாசமோ 5 நாளோ அப்படின்னு வேதனைப்பட மாட்டான்னு ஏற்கனவே பெருமாள் ஹம்சத்தன்ட்ட சொல்லியிருக்க. இப்போ நீயும் உணர்வ அங்க போனியானாக்க சீதா பிராட்டியினுடைய நிலைய அப்படின்னு திருஷ்டமபி கருணாம் தாதிருஷீம் தாம் அவஸ்தாம் தாதிருஷீம் தாம் அவஸ்தாம். அந்த சீதா பிராட்டியினுடைய நிலை எப்படிதான் இருந்துருக்கு அப்படின்னு சொல்ற, கதன்னு தத்ரத்யாக தாமவஸ்தாம் திருஷ்டாபி சகந்தே அப்படின்னு, அப்படிப்பட்ட நிலைய அவள் இருக்கிறத பார்த்துட்டு எப்படிதான் அந்த தாங்கிட்டு இருக்கான்னு தெரியலையே அப்படின்னு சொல்ற. அந்த இடத்துல சீதா பிராட்டி இருந்துட்டு இருக்கா, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரியா மிரட்டுறா. இந்த ஏக்கர் ஒரே ஒரு காதோட இருந்துட்டு இருப்போம், முரம் போல காதோட இருப்போம், ஏகநாதி ஒரு மூக்கோட ஒத்து இருப்போம், பாக்குறதுக்கே அதி பயங்கரமாக இருந்துட்டு இருக்கிற எத்தனை எத்தனையோ ராட்சசிகள், அத்தனை ராட்சசிகளும் சீதா பிராட்டிய மிரட்டே இருந்துட்டு இருக்கா. இவ நடுவுல அங்கங்க சில தேவ கன்னிகைகள் எல்லாமும் ராவணனால சிறை பிடிக்கப்பட்ட அந்த தேவ கன்னிகைகளாகவும் இருந்துட்டு இருக்கா. ஓஷ்ட பிரகாரைரபராஹாம் வக்த்ரைர் நேத்ரை ததாபராஹாம் சீதாம் ஆஸ்வாசயாமாசு சப்ஜிதாம் தே நரட்சசாம். ராவணன் வந்து மிரட்டான், அந்த மிரட்டச்சே இவெல்லாம் ஏதோ ஒரு பிரகாரமாக அந்த உதட மடிச்சுண்டு இவன் இப்படிதான் மிரட்டின் இருப்பான், நீ பயப்படாதன்னு ஓட்ட பிரகாரி இந்த உதட்டினுடைய அசைவுனால சில பேர் முகத்தினால சில பேர் கண்ணாலேயே ஆதரவு சொல்றாளாம். சீதாம் ஆஸ்வாசையாம் ஆசு தர்ஜிதாம் தேன ரட்சசான்னு அப்படி என்ன பண்ணிட்டான், என்ன ராட்சசன் அப்படின்னு, ஸ்வயம் உபநதம் சோகவேகும் நசேடும் நகோடும். அங்க நீ போனையானாக்க ஹம்சத்தை பார்த்து ராமர் சொல்ற, அந்த சீதா பிராட்டிய பார்த்த உடனே ஒன்னாலேயே அந்த சோகத்தை தாங்கிக்கவே முடியாது, இப்படிப்பட்ட ஒரு நிலையாக அப்படின்னு, நான் இங்க படுற வேதனையே உனக்கு தாங்க முடியலன்னு சொன்னா உங்க சீதா பிராட்டிய சூன்யா திருஷ்டி சுசிதம் அதிகம் மீலிதம் வக்ர பத்மம் தாராகாரம் நயன சலிலம் தானுபந்தோ விலாபகான்னெல்லாம் இருந்துருக்கிற சீதா பிராட்டிய பார்த்த உடனே சோகவேகும் நசோடும், உன்னுடைய அந்த மனசு இருந்துருக்க அது உன்னால தாங்கிக்கவே முடியாது, அப்படியே அழுது கொட்டிடுவன் அப்படின்னு சொல்லு. உண்மையில பார்த்தோம்னாக்க ஹம்சம் அழுமோ அழாதோ தெரியாது, ராமர் அழறேரா சீதா பிராட்டி அழறேரான்றதும் தெரியாது. தேசிகன் காண்பிச்சிருக்கேன் பாருங்க, இங்க ஒவ்வொரு பதத்தையும் சொல்லி சொல்றேன் பாருங்க, இந்த பதத்தை நாம சேவிக்கிட்டே இந்த ஸ்லோகத்தை சொல்லச்சேயே நமக்கு அழுக வந்துடும் போல இருந்துருக்கு. கிரவியாதானாம் தசவதனவத்து குவாபி ஜாதாவ ஜாதாம்
மிரட்டுறதுக்கும் ஒரு வியவஸ்தை இருந்து பார்லிமெண்ட்ல பேசுறதுக்கு ஒரு வியவஸ்தை இருக்குன்னு சொல்லி சொல்ற. அந்த வியவஸ்தையை மீறினா எதுவுமே நன்னா இருக்காது. ஒரு காலத்துல பார்லிமெண்ட்ல எல்லாம் பார்த்திருந்தோம் அப்படின்னா வாஜ்பாய் எல்லாம் அப்போசிஷன்ல இருந்திருக்காரு அப்படின்னா, அப்போ ஒரு அந்த அந்த பார்லிமெண்ட்ல பேசுறத கேட்கறதுக்காகவே எத்தனையோ பேர் இருந்திருக்கா கேட்டுருக்கா அப்படி எல்லாம் பண்ணிருக்கிற ஒரு இது இருக்கு. எதுவுமே ஒரு வியவஸ்தை தாண்டி போயிட்டுனாக்கா அது எந்த ரூலிங் பார்ட்டியா இருந்தாலும் அப்போசிஷன் பார்ட்டியா இருந்தாலும் அந்த அந்த வியவஸ்தை தாண்டி எடுத்தோம்னாக்கா அது ஒண்ணுத்துக்கும் பிரயோஜனம் இல்லை. இப்ப மிரட்டத்திலயும் ஒரு வியவஸ்தா இருந்தது. ராவணன் சீதா பிராட்டியை மிரட்டணும் அப்படின்னா வேற எதுவும் நான் சொல்லி மிரட்டலாம். என்ன சொல்லி மிரட்டினா அப்படின்றதுதான் பார்க்கணும். அவன் சொல்லச்சேயே ஊர்தம் துவாபியாம் து மாசாபியாம் பர்த்தாரம் மாம் அனுச்சதீம் மமத்துவம் மமத்துவம் பிராதராசார்த்தம் அலபந்தே மகாமா சொல்லி சொல்றான். மகானதே பிராதராசார்த்தம் ஆலபந்தேன்னு பிரேக்ஃபாஸ்ட் சொல்றாள் பாஷாந்தரத்துல அதுதான் பிராதராசம்ன்றது. ரெண்டு மாசம் நான் பாக்குறேன், நீ ரெண்டு மாசத்துக்குள்ள நீ கணக்கு என்னுடைய அந்தப்புறத்துக்கு வராத போயிட்டேனாக்க என்ன பண்ணுவேன், பர்த்தாரம் மாம் அனிச்சதி என்ன கணவனாக நீ ஏத்துக்கொள்ளாத போயிட்டேனாக்க மமத்துவம் பிராதராசார்த்தம் ஆலபந்தே மகாந்தே எனக்கு அர்த்தால டிஃபன் பண்றதுக்கு உன்னை வந்து ஆக்கிடுவான். இப்படியா ஒருத்தன் ஒரு மிரட்டுவான், ஒரு மாம்சத்தையே சாப்பிடுற ஜீவிச்சு இருந்துன்னு இருக்கிற ஜந்துக்கள் கூட இந்த மாதிரி வார்த்தைய சொல்லாது. கிரவியாதானாம் கிரவியாதம்னாக்க மாம்சப்பட்டதான் இது. அந்த காலத்துல நாங்கள்லாம் பள்ளிக்கூடம் வாசிக்கச்சு பட்சிகளை மூணு விதமா பிராணிகளை மூணு விதமா பிரிக்கிறதுன்னு சொல்லி மாம்ச பட்சணம் பண்ற பிராணிகள் சிலது, பசு மாதிரி சில பிராணிகள்லாம் புல்லு இதெல்லாம் தான் சாப்பிடுமே தவிர மாம்சத்தை சாப்பிடாது, சில உபயபட்சணின்னு சொல்லி சொல்றது, சில ஜந்துக்கள்லாம் பிராணிகள்லாம் ரெண்டும் சாப்பிடும் அப்படின்னு எல்லாம் சொல்லி வரும். ராவணன் யாரு, கேவலம் மாம்சத்தையே சாப்பிடுறவங்க, அதுலயும் ஒரு வியவஸ்தை இல்லையா, என்ன வார்த்தை சொல்லி சொல்றோம். கிரவியாதானாம் தசவதனவது பாபி ஜாதாஹாபஜாதாம் இப்படிப்பட்ட ஒரு நிலை அவளுக்கு ஏற்பட்டிருக்கு சீதா பிராட்டிக்கு. இத கதமைவதையாம் நிர்மல தோப்பு பண்ணா ஹம்சம் மாம்சத்தை சாப்பிடாது. ஹம்சம் வந்து சாக்கபட்சணி, அது வந்து நல்லத்தை தான் நல்ல வஸ்துக்களை தான் சாப்பிடுமே தவிர மாம்சத்தெல்லாம் சாப்பிடாது. அதுலயே மீன் இருந்தா மீனை சாப்பிடாது. அங்க தாமரை கிழங்கு மாதிரி இருக்கிறதுகளை தான் ஜலத்துல இருக்க ஜலத்துல சமீபத்துல இருக்கிற பட்சியா இருந்தாலும் கூட ஹம்சம் இப்படிதான் சாப்பிடுமா. ஆகையால ஒரு சாத்விகமான ஆகாரம், ஒருத்தனுக்கு சாத்விக குணம் வரணும்னா அதுக்கு ஆகாரம், ஆகார சத்துவம் சத்துவசுத்தி என்று சொல்லப்படுகிறது. பகவத்கீதையிலையும் பெருமாள் கண்ணன் ஆகார சுத்தியை பத்தி சொல்ற, ஆகாரம்தான் எல்லாத்துக்காட்டிலும் ரொம்ப முக்கியம், ஆகார சுத்தி இருந்தாதான் சத்துவசுத்தி ஏற்படும், சத்துவசுத்தி இருந்தாதான் துருவா ஸ்மிருதி ஏற்படும் அப்படின்றதெல்லாம் சொல்ற. ஆகையால நீ சாத்விகமான ஆகாரத்தை சாப்பிடுறவன் நீ, உன் மனசுல அந்த சீத்தையை பார்த்த உடனே சீதா பிராட்டியை பார்த்த உடனே அழுக வராதியா இருக்கும், நீ கட்டப்படாதியா இருக்க போறேன், உன்னாலேயே உன் மனசை தாங்கிக்க முடியாது, உன்னாலேயே உன்னுடைய ஒரு நிலைப்பாடுன்றது உனக்கு ஏற்படாது, அவ்வளவு கஷ்டப்பட்டேசம் உனக்கு ஏற்படும். இப்படி என்ன அந்த சீதா பிராட்டிய மிரட்டச்சு இது எல்லாத்தையும் நேர பார்த்து வந்து சொல்லிட்டு இருக்க அனுமா. ஆகையாலதான் அங்க பக்கத்துல இருந்த
கந்தர்வ ஸ்திரீக்கள், தேவ ஸ்திரீக்கள், வருண கன்னியர்கள் போன்றவர்களால நேர சொல்ல முடியல. ஒரு வரம்பு இல்லாமல் ஒரு மிரட்டுறதுன்றது இருந்துருக்க எல்லாத்துலயுமே நிச்சயமா போச்சுனாக்கா வரம்பு இல்லாமல் போச்சுன்னா எதுவுமே தாங்க முடியாது, எதுவுமே ரசிக்காது. ஆகையால வரம்பு இல்லாமல் ராவணன் மிரட்டு மிரட்டுறத பாக்குறதுனே அவ மொத்த பேரும் அவளால வாயால சொல்ல முடியல. ராவணனிடத்துல பயத்தினால முகத்தினால ஆசுவாசம் பண்றா, கண்ணால ஆசுவாசம் பண்றா, உதட்டினால ஆசுவாசம் பண்றா, இப்படி எல்லாம் நடந்திருக்கு. அந்த சீதா பிராட்டிய சூன்யா திருஷ்டிகின்ற ஒரு நிலையில போய் பார்த்தையானாக்க சாத்விகமான ஒன்னாலையும் கூட இத பார்த்துட்டு இருக்க முடியாது. உனக்கும் உன்னை அறியாமலே கருணை ஏற்படும் என்று இந்த இடத்துல சொல்லி ராமர் சொல்றார். டிடி தாத்தா சேர்ப்பாமின்னு முக்கியமாக எழுந்திருந்த அவள்லாம் தான் நம்ம சம்பிரதாயத்துக்கு ஸ்தம்பமும் இருந்தவங்க. அவர் அந்த காவியங்கள் அலங்காரங்கள் பெரிய சாகித்யத்துல ரொம்ப ரொம்ப இதுல ரொம்ப ஈடுபாடு கொண்டவங்க. வேதாந்த சாஸ்திரம், வேதாந்த சாஸ்திரம், வேதாந்த எல்லாத்துலயும் அவள்லாம் அப்படிப்பட்ட அனுசாந்தரெல்லாம் எழுந்த அந்த மகான் சேவிக்கிற பாக்கியம் உடைய எனக்கு கிடைச்சிருக்கு சின்ன வயசுல. அந்த சுவாமி திருப்பாவை வாஸ்தவார்த்தம் அப்படின்னு ஒரு கிரந்தம் எழுதியிருக்கேன். அதாவது ஆண்டாள் வந்து 30 பாசுரம் எழுதியிருக்க இப்ப சாதிச்சிருக்க. அந்த 30 பாசுரமும் ஒரு பெண் இந்த மார்கழி நீராட்ட சமயத்துல கண்ணனோட ஒரு நாயிகா பாவத்தை ஆசிரியத்துக்கு ஒரு பெண் அனுகாரம் பண்றா. திருவாயிரபாடியில தாமும் ஒரு பெண்ணாக இருந்துட்டு அந்த பெண்ணனுடைய நிலை எப்படி இருக்கும்ன்றத அங்காரம் பண்ணிதான் அந்த 30 பாசனம் தான் சொல்லியிருக்க. அந்த இலக்கிய நிலையில தான் அர்த்தத்தை சொல்லணுமே தவிர தனக்கு இந்த திருப்பாவ உபன்யாசம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காலத்துல இப்ப கொஞ்சம் அதுக்கே அவ்வளவு பிரசித்தி குறைஞ்சு போயிட்டு. ஏன்னா ஒரு 10 உபன்யாசம் யூடியூப்ல கேட்டாக்க யாரு எந்த உபன்யாசத்தை கேட்பா? யாருமே கேட்க மாட்டா, நேர உபன்யாசமும் கேட்க மாட்டா, ஒன்னும் இதுவா போயிடுறது. அந்த காலத்துல திருப்பா உபன்யாசம் பண்ணச்சு என்ன பண்ணுவோம், யார் யாருக்கு என்னென்ன தோன்றதோ இதெல்லாம் இந்த அர்த்தம் எல்லாம் ஆண்டாள் சொல்லியிருக்கா, இப்படி அர்த்தம் இப்படி அர்த்தம்னு தோன்ற அர்த்தம் எல்லாம் சொல்லிட்டு இருப்பா. அப்போ சுவாமி அந்த கிரந்தத்துல சாச்சிருக்க அந்த ஒரு இலக்கிய நயம் இப்படி எல்லாம் அர்த்தம் சொல்லியிருந்தமானாக்க இலக்கிய நயமே போயிடுறது. முதல்ல உணர வேண்டியது இலக்கிய நயம் தான், அதுக்கப்புறமா தான் சம்பிரதாய அர்த்தத்தை பத்தி சொல்லணும். அதுல ஸ்பஷ்டமா எந்த சம்பிரதாய அர்த்தம் சொல்லப்பட்டிருக்கிறதோ தீயினில் தூசாகும் செப்பேலோ ரெம்பாவாய் அப்படின்னு சொன்னமானாக்க அந்த அதுக்கு உண்டான சுருதி வாக்கியங்கள்லாம் இருந்துருக்கு. உத்தரபூர்வாங்ககம் அஸ்லேஷ விநாசம் தத்யபதேசாத் அப்படின்னு எல்லாம் சூத்திரம் எல்லாம் சொல்லிருக்கு. தததிகமேன்னு அந்த மாதிரி இடங்கள்ல வேணா சொல்லலாமே தவிர மீதி எந்த இடத்துல இலக்கிய நயம் இருக்கோ அந்த இலக்கிய நயத்தை தான் அனுபவிக்கணும் அப்படின்னு சுவாமி அழகா சாச்சிருக்க. அந்த மாதிரி இன்னைய தினத்துல இந்த ஸ்லோகத்துல அந்த சாகித்யம் தான் பிரதானம். இதுலயும் ஒரு விசேஷம் இருந்துட்டு இருக்கு. ஆச்சாரியாளா இருந்துட்டு இருக்கிறவா இப்ப ஹம்சம் ஆச்சாரியன் ஸ்தானத்துல தான் போறது. ஆச்சாரியாளா இருந்துட்டு இருக்கிறவன் இந்த லோகத்துல எல்லாரும் இப்படி எல்லாம் பகவத் விஷயத்துல ஈடுபாடு இல்லாமல் வீணா போயிடுறத பார்த்து நினைச்சு பார்த்தாள்னாக்க அவன் மனசு தாங்காது. அவளையும் அறியாமல் இப்படி அந்நியாயமா இந்த சேதனங்கள்லாம் வீணா போயிடுறாளே, அதுலயும் சத்வம்சத்துல பறந்து ஒரு நல்லது பண்ணாத விபரீத அர்த்தங்கள்ல ஈடுபட்டு ஒருத்தன் கணக்கு இருந்தான்னாக்க அவனை பத்தி நினைச்சு கஷ்டதான் போடுவா. அந்த மாதிரி கஷ்டத்தை தான் இந்த இடத்துல சொல்லி சொல்றாருன்னு சொல்லி சொல்லணும். அது எல்லாத்த காட்டிலும் அந்த இலக்கிய படைப்பு அந்த சாகித்ய கௌரவம் இருந்துருக்க அதுதான் இந்த ஸ்லோகத்துல மிஞ்சி நிக்கிறது. அந்த சீதா பிராட்டியினுடைய அனுகிரகமும் அந்த திவ்ய தம்பதிகளுடைய அனுகிரகம்
எல்லா சமயத்திலையும் நம்ம எல்லாருக்கும் இருக்கணும்னு மீண்டும் பிரார்த்தனை பண்ணிண்டு இந்த உபன்யாசத்தை நிறைவு செய்கிறேன். திருஷ்டமபி கருணாம் தாதிருஷீம் தாமவஸ்தாம் சக்ஷ்யந்தஸ்வயமுபநதம் சோகவேகம் ந சோடும் க்ரவ்யாதானாம் தசவதனவதே க்வாபி ஜாதாஹவ ஜாதா நாலம் பந்தே கதமிவ தயாம் நிர்மலத்வோபபன்னாஹ. கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ.